பால் பாண்டியா நாயனோ வா வா. அடே உன்னை பெத்த அப்பண்டா ஆர்வத்தை செருப்பு காட்டாதரா, போட்டுடுறா. அப்பா எப்படி இருக்கீங்க? இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும். வேண்டாம்பா, நம்ம கிராமத்தோட நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற கோமணத்துல தான்பா இருக்கு. நீங்க மட்டும் உங்க கோமணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற? ஆமாப்பா, எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு நான் வருத்தப்படுற பையனே கிடையாது. எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு மாறுதட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம் பா நானு. ஏண்டா பொட்டி போன மாதிரி கணக்குத, எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி கொண்டாந்துட்டியா? வீதியிலேயே கேக்குறிய. வா வா போய் பேசுவோம். அலையிறப்பா என்னடா அது, பாய் எல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா? பாய் இல்லப்பா, உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம். இந்த திட்டத்தை விளக்குறேன் கேட்டுங்க. இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவம். இதுதான் பால் தொட்டி. நீங்க எல்லாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் ரோடு போட போறேன். இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது. இது என்னுடைய ஆபீஸ், இது என்னுடைய சீட்டு, அங்க கஜானா. லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன். என்ன அப்பா அப்பா டைப் படிக்கணும் பாருங்க. வாய புறக்காதப்பா, அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழிப்பு எடுத்துறேன். அதானே கேட்டேன், ஏன் மவனாச்சே? ஏண்டா கண்ணு, அந்த 1000 எருமையும் பின்னால வருதா? இனிமேதான் வாங்கணும். ஓ, நம்ம ஊர் சந்தையில எருமை எல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா? என்னடா அது, பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்துல நடிச்ச போட்டோவை காமிக்கிற. அப்பா இது போட்டோ இல்ல, நான் படிச்சு வாங்கின பட்டம். இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும், லட்சம் லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க. ஓ, நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற. நீ செய்யறது நியாயம் தான், வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு. நீங்க கிராமத்திலே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்ட் குத்தம் சொன்னா எப்படி? அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ எல்லாமே கடன் தானா? எனக்கு பயமாவே இருக்குப்பா. பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா, நம்ம கடன் கொடுக்கற பேங்க்காரன். அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற? நான் சொல்லப்பா, ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு. அது எப்படிடா, கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான்? நிச்சயமா குத்த மாட்டான். ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான். தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு. அசலம் கட்ட தேவையில்ல. இதுல மட்டும் நம்ம முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன். என்னன்னு எப்ப வந்தீங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சது மட்டும் இல்லமா, பிளானோட வந்திருக்கேன். நீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு. ஏப்பா அப்படியா? பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீண ஊர்க்காரங்களை கடன் கொடுத்துறாத. ஏன் பாப்பா, நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியோ இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க. தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விடுதா போச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கே அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது. நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேக்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவர் இருக்கா, அவன் ஞாபகம் ஏன் உங்களுக்கு வரல? ஏன்பா, நீ அவன 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா பிடிச்சவங்க, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியாரு? நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டு இருக்கானே? 6 அறிவு மனுஷன் மாதிரியா போறான், 5 அறிவு ஜீவராசி மாதிரி போறான். ஆமா பரமேஸ்வரன் ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? யானை ஆளை கொள்றது சாப்பிடறதுக்காக இல்ல, ஆனா அது கொண்டுகிட்டு தான் இருக்கு, அதாவது குணம் அப்படிதான். இந்த பயலம் பாரு, இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிடக்கூடாது, என் வீட்டுலதான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போட்டா? கழுவனுக்கு போடு.
சாப்பிடுவோம். இவ என்ன ஜாதியோ, எங்கிருந்து வந்தாலோ, தாலி கட்டாம புழைக்கிறா, இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா? சரி, அவங்களே சாப்பிடாத, எங்களே சாப்பிடுறியா? இந்தா அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது? மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறிய. நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிட சாப்பிட, வாயத்துறையா, மூஞ்சி மேல அடிப்பேன், சாப்பிடியா? இந்த என்னமோ, நீ வீட்டுக்கு வந்த விருந்தாடி, இந்தா இத குடி. வேண்டாண்டா. எப்படி நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்டவும் ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற? அத மட்டும் சொல்லாத, உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க, வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கறீங்க, பெத்த அப்புறம் குள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி மதுர வீரனுக்கு கள்ளும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்துறண்டி. புரியுதா? இந்தா சிகரெட் பிடி. உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன். வாய்த்துறேன். மரியாதை பேசுறா பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க, உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவ. உங்க அண்ணன் இருக்கானே, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன்களை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளவஞ்சதான். அடிக்கிறேடா என்ன? எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க. என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகல அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி ரன் பண்ண கண்டுக்கவே மாட்டியா? எங்க, என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பாக்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துட தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேக்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்குல உன்னைய பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணும் போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கு கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாவே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காத்து வர்ற அளவுக்கு அவன் அவளை மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே, மன்னிச்சிருங்க. மன்மதலையே வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு? தமிதரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடைய சரோசா, என்னமா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தீங்க? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பு எடுத்துக்கலன்னா நான் போய் உள்ள. அப்படி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கிய?
பொம்பளை பிள்ளைங்களை கண்டாலா குனிஞ்ச தலை நிமிர மாட்டேன். போ நல்லா தேடி பாரு. போ என்னப்பா ஒதுங்குற, நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கலைகாலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமாத்தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிழப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். எங்க அண்ணன் போடாத மூணு முடிச்சு சேர்த்து ஆறு முடிச்சா போடுறேன். சத்தியமா சொல்ல? நான் தாலி வந்திருக்கேன். வலிக்கட மாதிரி நிக்கிறியா? தெரியுது. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் துறந்து பார்க்கும் போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான், அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? சரி தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நீ கேட்கிற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது. சார், நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என்னுடைய எரும பண்ணத்தை எடுத்துக்கு உதவி பண்ணும். நீங்க ரவுண்டா 1000 எரும தராவிட்டாலும் பரவாயில்ல, 998 கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எருமைகளை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, கரண்ட் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரமே வீ வில் மீட் இன் சண்டை. அதெல்லாம் உண்டா? உண்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவு எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்கதான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களையே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்கதான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சதா? அது சரி, இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி முள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணி கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிக்கல, கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானி கொஞ்சம் விரிங்க விரிங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொறிதான் உப்பு இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாட்டு வச்சுங்க, அப்படியே நொறுக்கு தண்ணி நிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சு வச்சுங்க, இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க, நிமிரவே நிமிராதீங்க. எப்ப பார் குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தை ஒண்ணு ஆகாது? குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை, எப்படியா தப்பிச்சிடும். அண்ணி அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க, ஓடியாந்துரு ஓடியாந்துரு, மீதி நம்பதுமா. ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு, அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லி விட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான், அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனும் நம்ம நம்பி வந்திருக்கான். பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேர்ந்துட்டியா? கடன் கேட்டு இருக்கான், வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு
நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 ஏறுமாடு எல்லாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்றைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்திற்குள் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்கு என்ன, நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடன் கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எரும பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க 1 எரும பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது, அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமைய கடனா கொடுத்திருக்காங்க, அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும். தம்பி, இந்த 1 எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யாருக்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற டிரெஸ் அவருக்கு போட்டு அந்த 1000 மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்கு என்ன போடலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம். அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழில நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால்பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால்பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா? எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் இந்த சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெய்வமா? அப்ப சாணிய தெய்வங்கிற ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இதை இட போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடுனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி இறப்பட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அல்ல சொல்ற மாதிரி சொல்ற. ஏன்பா, தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா லாபம். என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு, நிச்சயமா இருக்காது. காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம். பார்வதினு ஒரு கழுதை 1.5 வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா, அதுக்கப்புறம் 5-6 கழுதை வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியுங்களா உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்ட கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆம்பளைல நானு, பொம்பளைல நீ, ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்கிலேருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத, பொம்பளை நான் தனியா வெண்ண வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல,
யாரும் எங்கிட்ட வாதாட்ட முடியாது தெரியுமா? நந்தினி சக்கரவர்த்தி, நந்தினி சக்கரவர்த்தி, வண்டி நிறுத்து நிறுத்து, உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து, நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து, புதியவரே புதியவரே, வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன். பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற ஆறுது இவன் தான் என் பழைய பொருச. பினாங்கிலிருந்து இந்தியாக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின பொருச இந்த தர்த்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள் லைனா அரை பெடல் தான் போடுறான், புல் பெடல் போடவே தெரியல. இவன் என்ன வச்சு பொழைக்கிறேன்னு சொல்றானா? ஐயோ அது இல்ல புது சார், இவளை வச்சு பொழைக்கணுங்கிற ஆசையே எனக்கு இல்ல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பாக்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நிலவர ஆம்பளையா பொட்டச்சுக்கிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம? திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சது நீ ஆளுற? அது இல்ல புது சார், ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல வெறி, புட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்ட கத்து கொடுத்தியே, அன்னைக்கு ஏறின விஷம்தான், இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரைபடல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது, எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரைபடல் தான் வர்த்தா சார், ஒரு உதவி. என்னது இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார் இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க. நீ உருப்பிட மாட்ட? எனக்கு அது போதும், நீங்க ஜோடியாவே போங்க. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. அம்மா அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்மே, பால் பண்ண வைக்க போறாரு. பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துறாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்கெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையை வெக்கப்படுது? அதுலமா நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே, அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போடுது. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க அக்காக்கு நிக்கிறதுக்கு? நிக்கிறதுக்கா? ஏமா என்னமா அதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? வரல பிடிக்கலீங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு எப்படி தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல? அப்ப 400 ரூபா. இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சண்டைக்கு எடுத்து போறேன். நீ குடுக்குற 400 ரூபா வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே நடுவரில் வச்சுட்டு இப்ப கட்டவரில் பிடிச்சிட்டாங்க. கட்டவரில் பிடிக்கிறாங்களா? இது மாடு விவகாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்துருக்கேன். அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாத்து எடுத்துன்னு சாத்து சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பினாங்கறிய நீ போய் 4 சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைங்க சண்டை போட்டாவே பிடிக்காது, சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஏசியா பினாங்கை சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? கூறுவது அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கிற சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி, கிண்டலா பண்ற? ஏய் சும்மா டிடின்னு பல்ல கட்டி கையில குடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு ஒல்லா இருக்கான்னு பாக்குறியா? பின்னடி பண்ணுவேன். எனக்கு பிறந்த நாளு, அம்மா அப்பா பண்ண ரேடியோல வாத்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து வம்மா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு, அண்ணே. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி ஆகா ஆகா.
நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல, நான் அமிக்க விடுறேன். நந்தினி நந்தினி அமுக்கறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்ற, நீ என்ன போட்டு அடிக்கிறிய? ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன், இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டே? தப்பான எண்ணத்தோட வரல புது சார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல, இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்து ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. என்ன இது புது சரக்கு, நான் பார்த்ததே இல்ல. உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம், எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம். இதெல்லாம் இதே இந்த கடி கடிக்கிறான். ஆகா, என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? அது இல்ல சகல. சகலையா? ஐயா, ஒரு ரவுண்ட் உள்ள போன உடனே இவரு உனக்கு சகலையா? சிவாரியா நீ? ஆயிரம் தான் இருந்தாலும் நந்தினி சக்கரவர்த்திய நீங்க அடிச்சிருக்கப்படாது. பெனாங்கு வெண்ணெய் தேய்ச்சி வளர்ந்த உடம்பு. ஐயா, பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல. சுபே, ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி. நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க. இந்த பாருங்க, நீங்க லட்ச மீதி என்ன மீதிங்க, இந்த ஒன்றைய நான் போயில விட்டு மீதிங்க. ஆனாலும் அவளை மன்னிக்கணும், அவங்களை நீங்க அடிச்சிருக்க கூடாது. உன்னை எல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க உடனேயா? ஏண்டா இப்படி வடிக்கிற? அது என்னமோ தெரியலீங்க, அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீ உருப்பட மாட்ட, இன்னும் ரவுண்டு ஊத்துங்க. Yeah.